அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இந்த வருடத்தினுடைய எல்லா சோதனைகளையும் அல்லாஹ் பாதுகாத்து வரும் ஆண்டில் இனிமையான ஆண்டாக, எல்லா நற்பேறுகளும் பெற்ற ஆண்டாக, எல்லா நிம்மதியான வாழ்க்கையும் பெற்ற ஆண்டாக வரும் ஆண்டாக ஆண்டை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துவாக்களோடு புனிதமான முஹர்ரம் மாதத்தை முன்னோக்கி அமர்ந்திருக்கின்றோம். இந்த முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாமிய மாதத்தினுடைய புத்தாண்டாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றார். முஹர்ரம் என்றாலே கண்ணியமானது என்பதாக பெயர் படக்கூடிய ஒரு முக்கியமான பெயரை பார்க்கின்றோம். இந்த முஹர்ரம் மாதத்தில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்ற ஒரு மாதமாக அமைந்திருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாம் நாள் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலத்தினுடைய மக்களும் கூட முஹர்ரம் மாதத்தின் பத்தாவது நாளாகிய ஆஷூரா தினத்தில் நோன்பு வைக்கக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த நோன்பை வைப்பதிலே முக்கியத்துவத்தை காட்டுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற அந்த நாளில், அந்த ஆண்டில் முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நோன்பை மக்கள், மதீனாவினுடைய மக்கள் வைப்பதை பார்க்கின்றார்கள், கேட்கின்றார்கள். என்ன காரணத்திற்காக நீங்கள் நோன்பை நோக்கின்றீர்கள் என்பதாக கேட்க அந்த மக்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்தும் நைல் நதியிலே மூழ்கடிக்காமலும் அல்லாஹ் பாதுகாத்த அந்த தினம்தான் முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூராவின் பத்தாவது தினம் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பை வைத்தார்கள், அவருடைய சமுதாயத்தை சார்ந்த நாங்களும் நோன்பை வைத்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முந்திய காலங்களிலேயே நோன்பை, ஆஷூராவினுடைய நோன்பை வைக்கக்கூடிய பழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்றாலும் கூட அந்த ஆண்டு சொல்கின்றார்கள், நாங்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களை விட எங்களுக்கு நெருங்கிய சகோதரராகிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்ற அந்த நாளில் நாங்களும் நோன்பை வைப்போம், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய முகமாக நோன்பை வைப்போம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு அந்த ஆண்டு நோன்பை வலியுறுத்தி சொன்னார்கள். சஹாபா பெருமக்களும் அதை கட்டாய கடமையாக நோன்பாக அந்த நோன்பை வைத்தார்கள். என்பது மட்டுமல்ல, சஹாபா பெருமக்கள் தங்களுடைய பச்சிளம் குழந்தைகளையும் அன்றைய தினத்திலே நோன்பு வைக்குமாறு ஏவினார்கள். நோன்பு வைப்பது மட்டுமல்ல, அந்த சிறு குழந்தைகளோடு பள்ளிவாசலுக்கு செல்வார்கள். அவர்களுக்கு தேவையான விளையாட்டு ஜாமான்களையும் எடுத்து செல்வார்கள். அந்த சிறுவர்கள் பசியால் தாகத்தால் அல ஆரம்பித்து விட்டால் அவர்களை அமைதிப்படுத்துவார்கள். விளையாட்டு பொருட்களை கொடுத்து நோன்பு திறக்கும் நேரம் வரை அந்த குழந்தைகளை விளையாட்டை காட்டி நேரத்தை கடத்தி கொண்டிருப்பார்கள். நோன்பை திறக்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த சிறுவர்களும் நோன்பை வைத்தார்கள் என்பதை இந்த வரலாறிலே பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகை பிரியக்கூடிய அந்த ஆண்டிலே சொன்னார்கள், இந்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் நான் நோன்பை வைக்கிறேன், ஆஷூராவினுடைய அந்த பத்தாவது தினத்தினுடைய நோன்பை நான் வைக்கிறேன், ஆனால் வரும் ஆண்டு ஹயாத்தோடு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஒன்பதாவது தினத்தையும் சேர்த்து நான் நோன்பை வைப்பேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் சந்திப்பை பெற்று விட்டதனால் அந்த நோன்பை வைக்கவில்லை. ஆனால் மாமேதைகள் இந்த ஹதீஸிலிருந்து விளக்கத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள்.
யூதர்களுக்கு மாற்றமாக செய்வதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நோக்கமாக அமைந்திருந்ததால் நாம் பத்தாவது நோன்போடு முந்திய நோன்பாகிய பிறை 9 அல்லது அடுத்த நோன்பாகிய பிறை 11 இரண்டில் ஏதாவது ஒன்றை சேர்த்து 10 சேர்த்து ஒரு நோன்பை வைப்பது முஸ்தஹப்பு என்பதாக நமக்கெல்லாம் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பை வைப்பதனுடைய நன்மை என்னவென்றால் முந்திய ஓராண்டினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் சிறப்பான ஒன்றாக சொல்லித் தருகின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினமாகிய ஆஷுரா தினத்தில்தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்த தினம் என்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லித் தருகின்றார்கள். எனவே முஹர்ரம் மாதத்தின் 10வது தினம் வந்துவிட்டால் நாம் செய்த எல்லா பாவங்களையும் நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் நேரத்தில் அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தினமாக முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, சோதனைகள் ஏற்படும் நேரங்களில் சோதனையிலிருந்து விடுபடக்கூடிய தினமாக முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். ஹலரத் நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்திற்கு 950 ஆண்டுகள் அல்லாஹ்வை பற்றி அழைப்பு பணியை சொல்லுகின்றார்கள். அவர்களை ஈமான் கொண்டவர்கள் மிகச் சிலர் என்றாலும் கூட அந்த எதிரிகள் செய்த சூழ்ச்சிகளுடைய பலனாக அல்லாஹ் கப்பலை கட்ட வைத்தான். கிட்டத்தட்ட 300 முலம் நீளமுள்ள கப்பல், 80 முலம் அகலமுள்ள அந்த கப்பலை செய்கின்றார்கள். அந்த கப்பலை செய்ததற்கு பின்பாக அந்த கப்பலிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களும் அந்த கப்பலுக்குள்ளாக ஏறிக்கொள்கின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் பூமியிலிருந்து நீரூற்றை அல்லாஹ் வெளிவரச் செய்கின்றான். வானத்திலிருந்து மலையை பொழிய வைக்கின்றான். அந்த மலை என்பது நம்முடைய காலத்தில் பெய்யக்கூடிய மலையை போல சாதாரணமான மலை கிடையாது. மாறாக அந்த மலை பெரிய பாறாங்கல்லால் ஆன மலை எப்படி மிகப்பெரிய கட்டியானதாக இருக்குமோ அவ்வளவு கட்டியானதாக அந்த மலையை அல்லாஹ் அமைத்து வானத்திலிருந்து அல்லாஹ் பொழிய செய்தான். அதிலே எதிரிகளை அல்லாஹ் அழிய செய்தான். மூமின்களை அல்லாஹ் பாதுகாத்தான். எனவே சோதனைகள் வரும் அந்த நேரத்தில் சோதனையிலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாமுகளை அல்லாஹ் விடுதலை கொடுத்தது, வெற்றியை கொடுத்தது. ஆஷூரா என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் மாதத்தின் 10வது தினம் என்பதாக நமக்கெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அது மட்டுமல்ல, ஹலரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலே மாற்றிக்கொண்டு அதிலிருந்து விடுதலையை பெற்றது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷூரா தினம் என்பதாக சொல்லித் தருகின்றார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய அரசாட்சியை பெற்றிருந்தார்கள். அந்த அரசாட்சியை சைத்தான்களுடைய சூழ்ச்சிகளினால் முறியடிக்கப்பட்டு ஆட்சியை பறிக்கப்பட்டு மீண்டும் ஆட்சியை வழங்கிய தினம் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினமாகிய ஆஷூரா தினம் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஹலரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடல் முழுக்க மிக கொடூரமான புழுக்களால் தாக்கப்பட்டு காயங்களால் தாக்கப்பட்டு மிக நோவினை அனுபவித்து வந்த அந்த காலத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் இடேற்றம் அளித்து மிக சுபிட்சமான வாழ்க்கையை கொடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்கியது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினமாகிய ஆஷூரா தினத்தில் என்பதை மேன்மக்கள் நமக்கெல்லாம் சொல்லித் தருகின்றார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஹலரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தைகள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கர்பலா என்று சொல்லக்கூடிய இடத்தில் வைத்து ஷஹீதாக்கப்பட்ட அந்த தினமும் கூட முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்திலே நடைபெற்றிருக்கின்றது. அவர்கள் உயிர் நீத்தது, தியாகம் செய்தது அனைத்துமே எதிரிகளிடமிருந்தல்ல, முஸ்லிம்களிடமிருந்து குடியரசை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி
ஷஹீதாக்கப்பட்டார்கள். எனவே வாழும் வாழ்க்கையில் சோதனைகள் நிறைந்த இந்த உலகத்திலே சோதனையிலிருந்து விடுதலையை பெறுவது, சோதனையிலிருந்து நிம்மதியை பெறுவது, பாவங்களிலிருந்து பாவ மீட்சியை பெறுவது போன்ற காரணங்களுக்காக வேண்டி இந்த தினங்களில் அதிகமாக தௌபாவை செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்க வேண்டும். வாழும் வாழ்க்கையில் எங்களுக்கு நிம்மதியை தா, சோதனையிலிருந்து விடுதலையை தா என்பதாக கேட்கும் தினமாக முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். இன்னும் எத்தனையோ வரலாற்று நிகழ்வை இந்த தினம் தன்னுள் பொதிந்த ஒன்றாக அமைந்திருந்தாலும் கூட வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட எல்லா சோதனையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. கொரோனா வைரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸை விட்டும் இன்னும் என்னென்னவெல்லாம் கொடுமையான வைரஸ்களில் வருவதற்கு காத்திருக்கின்றதோ வந்திருக்கின்றதோ அத்தனை வைரஸை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய சந்ததிகளையும் உலக மக்கள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்து நிம்மதியோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எல்லா சோதனைகளையும் இந்த ஆண்டிலேயே அல்லாஹ் துடை தெரிந்து வரும் ஆண்டுகளில் நிம்மதி பெற்ற ஆண்டாக, மகிழ்ச்சியான ஆண்டாக, நிறைவான செல்வங்களை பெற்ற ஆண்டாக, நிறைவான ஆரோக்கியத்தை பெற்ற ஆண்டாக அல்லாஹ் வரும் ஆண்டுகளை அல்லாஹ் அமைத்து தந்தல் புரிவானாக. எல்லா அமல்களையும் நிறைவான முறையிலே இஹ்லாஸோடு செய்யக்கூடிய நல்ல ஆஃபியத்தை பெற்ற, உடல் வலிமையை பெற்ற ஆண்டாக வரும் ஆண்டுகளை அல்லாஹ் அமைத்து தந்தல் புரிவானாக. பள்ளிவாசல்களில் எல்லா அமல்களையும் நிறைவாக செய்து வாழக்கூடிய ஈரேற்றம் பெற்ற ஆண்டுகளாக வரும் ஆண்டுகளை அல்லாஹ் அமைத்து தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.